ஹலோ விவர், இந்த வீடியோவில் நமக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரொம்பவே மிஸ்டியஸான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களே, நிறைய பேரோட காதல் கல்யாணம் வரைக்கும் இருக்கும், இன்னும் சில பேரோட காதல் அவங்களோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஒவ்வொருத்தரும் காதலிக்கும் போது சொல்கிற வார்த்தை என்னன்னா, சாகர் வரைக்கும் உன் கூடவே இருப்பேன், சாகர் வரைக்கும் நான் உன்னை காதலிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஆனாலும் இன்னமும் நிறைய பேர் அவங்களோட கடைசி மூச்சு வரையில மட்டும் இல்லாமல் அவங்க இறந்ததுக்கப்புறமும் அதே காதலோடு இருக்காங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இதுவும். என்னடா இது ஒரு மிஸ்டியஸான விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காதல் கதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட எண்ணத்தை மாற்றிக்கோங்க. ஏன்னா இந்த மிஸ்டி கதையே இரவு பேஸ் பண்ணி தான். இந்த காதலால் நிறைய சாம்ராஜ்யங்கள் வாழ்ந்திருக்கு, நிறைய சாம்ராஜ்யங்கள் அழிஞ்ச கதையும் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் காதல். அதுவும் ஒரு மனுஷனோட ஒருதலை காதல் எந்த அளவுக்கு அவனுக்கு சக்தியை கொடுக்கும், எந்த அளவுக்கு அவனோட வாழ்க்கையை மாற்றும் அப்படின்றத நம்ம சில சினிமாவில் மட்டும்தான் பார்த்துருப்போம். ஆனால் ரியல் லைஃப்லேயும் ஒருதலை காதலுக்காக ஒருத்தரால் இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு நம்மளை நாமே கேள்வி கேட்டுக்கிற அளவுக்கு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இந்த முழு கதையும் நீ கேட்டு உங்கள் கண்ணில் கண்ணீர் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் யாரோ ஒருத்தரை நிச்சயமாக லவ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்றத நான் அடித்து சொல்லுவேன். ஓகே வியூஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜார்ஜ் கார் டான்ஸ்லர், ஜெர்மனியை சேர்ந்த இவர் கிட்டத்தட்ட 9 பட்டங்கள் வாங்கின ஒரு மாமேதை, அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த அறிவியல் ஞானியும் கூட. இவ்வளோ பெரிய ஜீனியஸ், இவரோட அறிவியல் அறிவை வேறு ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற உலக சயின்டிஸ்டில் இவருக்கான ஒரு இடமும் கிடைச்சிருக்கும். ஆனால் இவரோட அறிவு மொத்தத்தையும் இவர் பயன்படுத்தினது இவரோட ஒருதலை காதலுக்காக மட்டுமே. அதனால தான் இவரோட பேர் வரலாற்றில் இல்லாமையே போயிடுச்சு. ஜெர்மனியில் அப்போ போர் நடந்துட்டு இருந்த சமயம் இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு இவங்க ஃபேமிலியில் முடிவு பண்ணி நிறைய அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்குற எந்த பொண்ணையுமே இவர் பிடிக்கலை அப்படின்னு ஏதாவது ஒரு குறை சொல்லி எல்லாத்தையுமே தட்டி கழிச்சிட்டு வந்துடுறாரு. வீட்டில் இருக்கிறவங்களும் சரி இவனுக்கு பொண்ணு பிடிக்கலை அப்படின்ற மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகி விட்டுடுறாங்க. ஆனால் உண்மை டோட்டலாக வேற. விஷயம் என்னன்னா டான்ஸ்லருக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும். அந்த கனவுல இவரோட ரிலேஷன் ஒருத்தர், அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்து போன ஒரு ரிலேஷன் இவரோட கனவுல வந்திருக்காங்க. அவங்க, உனக்காக நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், இந்த பொண்ணு நிச்சயமா உனக்கு பொருத்தமா இருப்பா, இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கினா கண்டிப்பா நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பேரழகி இல்லைனாலும் நல்ல லட்சணமாக அழகிதான். அந்த பொண்ணை பார்த்த உடனே டான்ஸ்லருக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு காதல் வருது. ஆனால் அந்த பொண்ணு யார், என்ன, எங்கே இருக்கா, எந்த விஷயமே டான்ஸ்லருக்கு தெரியாது. நாம் அவளை பார்ப்போமா பார்க்க மாட்டோமா அப்படின்ற எந்த விஷயமே தெரியாமல் அந்த பொண்ணுக்காகவே வாழ ஆரம்பிக்கிறாரு. ஆனால் வீட்டில் விடாமல் அவரை கல்யாணத்துக்கு போர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால் இந்த தொல்லையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் ஜெர்மனியை விட்டு வெளியேறி ஃப்ளோரிடாவுக்கு வராரு. 1926லேருந்து ஃப்ளோரிடாவில் அவர் இருக்காரு. அங்கே ஒரு வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ஏதோ பிடிக்காமல் அவருக்கு திடீர்னு மனசு மாறி அங்கேருந்து கிளம்பி கீ வெஸ்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு 1927ல் போகிறாரு. அங்கே போய் பழைய ஞாபகங்கள் எதுவுமே வரக்கூடாது, அதோட எந்த ஒரு ரிலேஷனும் தேடி வந்துடக்கூடாது அப்படின்றதுனால டான்ஸ்லர் அப்படின்ற அவரோட பேரை கார்ல்வான் கோசஸ் அப்படின்னு மாற்றிக்கிறாரு. அங்கே இருக்கிற ஒரு மெரின் ஹாஸ்பிட்டலில் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் 1930ல் அவர் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் ஒன்று நடந்தது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு லேடியை அட்மிட் பண்ண வராங்க. அந்த லேடி டிபியோட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்கள காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாருமே கை விரிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு தான் மரியா மிளாக்ரோடி யாஸ் மிர்சா. அப்போ தான் டெக்னீஷியனான இவர் ஒரு டெஸ்ட்டுக்காக அந்த பொண்ணை பார்க்குறாரு. பார்த்த இவருக்கு ரொம்பவே ஷாக். அந்த பொண்ணு தான் இவரோட கனவுல அடிக்கடி வந்துட்டு இருந்தது. இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்ட பொண்ணு. இந்த பொண்ணுக்காக தான் அவர் சொந்த பந்தம் ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு சாகக்கூடிய நிலைமையில அவரு கண்ணு முன்னாடி அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் தகச்சு போய் நிற்கிறாரு. ஆனால் அங்கே சுற்றி நிற்கிற யாருக்குமே தெரியாது அவரோட இந்த நிலைமை. இவரை வெறும் ஒரு டெக்னீஷியனாக பார்த்து எல்லா விஷயத்திலும் இவரை உரங்கட்டுறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் இவங்கள காப்பாற்ற முடியாது,
வேணா ட்ரீட்மெண்ட் ஏதாவது கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் டான்ஸ்லரால் இதை ஏற்றுக்கவே முடியலை. அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு டான்ஸ்லர் ரொம்பவே முயற்சி பண்ணுறாரு. அதனால் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கே தெரியாமல் மரியாவுக்கு நிறையவே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. வெறும் இங்கிலீஷ் மெடிசன் மட்டும் இல்லாமல் சித்த வைத்தியம் இன்னும் மெடிக்கலில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லா ஐட்டம்ஸையும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அது எதுவுமே கை கொடுக்கல. ஒரு கட்டத்தில் அவருக்கே தோணுது கண்டிப்பாக இதுக்கு மேலே காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. அதுக்கப்புறம் மரியா கிட்ட ரொம்பவே அன்பாக பழக ஆரம்பிக்கிறாரு. மரியாவுக்கு தினமும் பூ வாங்கி கொடுக்கறது சந்தோஷமாக பார்த்துக்கிறது அப்படின்னு பண்ண ஆரம்பித்தாரு. ஆனால் மரியாவுக்கு டான்ஸ்லரை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. டான்ஸ்லர்கிட்ட மரியா பேசுறதே அவாய்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஆனாலும் டான்ஸ்லர் விடாமல் அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மரியாவுக்கு டிபி அட்டாக் ஆன உடனே அவனோட ஹஸ்பண்ட் மரியாவையும் அவங்க ரெண்டு குழந்தையும் தனியாக தவிக்க விட்டுட்டு ஓடி போயிடுறான். அதனால் மரியா அவங்க அம்மாவோட ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. இப்படியா சில நாட்கள் போச்சு. எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ஒரு நாளும் வந்துச்சு. 1931 அக்டோபர் 25 மரியா எல்லாரையும் கண்ணீரில் விட்டுட்டு இறந்து போகிறாங்க. மரியாவை அடக்கம் பண்ண கூட அவங்க யார்கிட்டையும் பணம் இல்லை. டான்ஸ்லரே அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு ஒரு கல்லறையில் மரியாவை அடக்கம் பண்ணுறாரு. அடக்கம் பண்ணதுக்கப்புறமும் தினமும் அந்த கல்லறைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. கல்லறைக்கு போகும்போதெல்லாம் கொஞ்ச நேரம் கல்லறைக்கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவர் ஆளை இருக்க மாட்டாரு. ஆனால் மறுபடியும் அதே இடத்துல இருப்பாரு அப்படின்னு அங்கே பார்த்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த கொஞ்ச நேரம் அவர் எங்கே போறாரு என்ன ஆறாரு அப்படின்றத பற்றி யாருக்குமே அங்கே தெரியலை. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இவர் அந்த கல்லறைக்கு போகிறதே விட்டுடுறாரு. அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு பொம்மை ஒன்று வாங்கிட்டு வராரு. அந்த பொம்மை கூடவே குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த பொம்மையை மரியா அப்படின்னு நினச்சி மரியா கூட அவர் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டாரோ அப்படியெல்லாம் அந்த பொம்மை கூடவே குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறாரு. அதே போல் விதவிதமான நகைகள் போட்டு விதவிதமான ட்ரெஸ்ஸஸ் போட்டு சாப்பாடு ஊட்டி விடுற மாதிரி பல விசித்திரமான விஷயங்களை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அக்கம் பக்கத்தில் இருந்த எல்லாருமே மரியாவோட இழப்பு தாங்க முடியாமல் இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சாதாரணமாக விட்டுடுறாங்க. இப்படியா 7 வருஷம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற சில பேருக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. டான்ஸ்லர் இப்போ ரொம்பவே மாறிட்டாரு. அவரோட நடவடிக்கைகள் ரொம்பவே மாறிடுச்சு. எப்பவுமே அந்த பொம்மை கூடவே இருக்காரு. எந்த வேலையும் சரிவர செய்யறதே இல்லை. அதோட அந்த பொம்மை பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக ஆகிட்டு இருக்கு. அது பார்த்தா நார்மலான ஒரு பொம்மை மாதிரியே தெரியல அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் வர ஆரம்பிக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 1.5 வருஷமாக தினமும் மரியாவோட கல்லறைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த இவர் இப்போ ஏன் சமீபத்தில் அந்த கல்லறைக்கு போகவே மாட்டேங்கிறாரு? எப்பவும் ஏன் அந்த பொம்மை கூடவே இருக்காரு? இதில் வேற ஏதோ விஷயம் இருக்கு. இவர் கல்லறைக்கு போகிறதுக்கும் இந்த பொம்மை கூட இருக்கிறதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்ற முடிவுக்கு வந்து இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. வந்து விசாரித்து பார்த்தது தான் பயங்கரமான அதிர்ச்சியான உண்மைகள் தெரிய வருது. இந்த விஷயத்தை கேட்ட அங்கேருந்த எல்லாருமே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் கூட இருக்க முடியுமா அப்படின்றத அவங்களாலே நம்ப முடியலை. நடக்கிறதெல்லாம் நிஜமா இல்லை கனவான்ற அளவுக்கு போயிட்டாங்க. நடந்த உண்மை என்னென்னா, மரியாவை புதைச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல கட்டின கல்லறையில் ஒரு ரகசிய அறை வச்சு மரியாவோட உடம்பை அந்த அறைக்குள்ளே வைக்கிறாரு. அந்த அறைக்கு இவர் மட்டும் அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இப்படியா 1.5 வருஷம் போயிருக்கு. அதுக்கப்புறம் மரியாவோட பாடி டீகாம்போசிஷன் ஸ்டேஜை தாண்டிட்டதுனால என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவர் ஒரு விசித்திரமான முடிவை எடுக்கிறாரு. இனிமேல் மரியாவை நம்ம கூடவே வச்சுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நம்மளால் மரியாவுக்கு உயிர் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறாரு. அதுக்காகவே மரியாவோட உடம்பை ஒரு பொம்மை மாதிரி ரெடி பண்ணுறாரு. அதுக்கு மேலே பிளாஸ்டிக் மோல்டடை போட்டு அவங்களோட சதை ஒட்டி போன இடத்துலாம் கந்த துணிகளை வச்சு அடைச்சி பிளாஸ்டிக் கண்களை பொருத்தி தலையில் விக்க வச்சு ஒரு பெண் பொம்மை மாதிரி அதை அலங்காரம் பண்ணுறாரு. அதோட அதுக்கு ஃபார்மாலிடைட் கொடுத்து இன்னும் சில கெமிக்கல்ஸ் எல்லாம் கொடுத்து பாடி அதுக்கு மேலே கெட்டு போகாத அளவுக்கு பாதுகாக்கிறாரு. பாதுகாத்து அதை பொம்மையாகவே மாற்றி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அது கூட தான் 7 வருஷமாக குடும்பம் நடத்தியிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் ரொம்பவே ஆடி போயிட்டாங்க. இந்த 7 வருஷ காலத்துலேயும் மரியாவுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக அவர் ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்காக நிறையவே ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மரியாவோட உடம்புல இன்னும் நிறைய கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி இன்னும் சில செல்ஃப் ரிசர்ச் எல்லாம் பண்ணி மரியாவுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட கதிர்வீச்செல்லாம் கொடுத்தோம்னா மரியாவுக்கு உயிர் வரும் அப்படின்னு அவர் நம்பியிருக்காரு. இதுக்காக சூரியன்லேருந்து வர கதிர்வீச்சுகளை
கட்டுப்படுத்தி மரியாவோட போல செலுத்துறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் கடைசி வரலும் அது எதையுமே அவரால் சாதிக்க முடியல. அதுக்குள்ள இவர் கைது செய்யப்படுறாரு. ஆனால் கோர்ட்ல இந்த கேஸ் வந்ததுக்கப்புறம் இவரை குற்றவாளியாக கருத முடியாது. ஏன்னா இவர் பண்ண இந்த விஷயம் எந்த ஒரு தண்டனை சட்டத்து கீழேயும் வராது. அதனால இவரை விடுதலை செய்கிறோம் அப்படின்னு அவரை விடுதலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மரியாவோட உடம்புல உரிய இடத்துல அடக்கம் பண்ணணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறாங்க. அதனால மரியாவோட உடம்பை புளோரிடாலே அடக்கம் பண்ணுறாங்க. மரியாவோட உடம்பை அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த ஆயிரக்கணக்கான பேர் மரியாவோட உடம்பை பார்க்கறதுக்காக வந்தாங்க. வேறு வழி இல்லாமல் மனசு ஏத்துக்கல அப்படின்னாலும் மரியாவோட உடம்ப அடக்கம் பண்றாங்க. அதுக்கப்புறமும் டான்ஸ்லர் சும்மா இல்ல, மரியா மாதிரி வேற ஒரு பொம்மையை ரெடி பண்ணி அந்த பொம்மைக்கு உயிர் கொடுக்கற முயற்சியில இறங்கி இருந்தாரு. அவரோட கடைக்கு மூச்சு இருக்கிற வரையிலும் அந்த பொம்மைக்கு உயிர் கொடுக்க அவரு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாரு. அதுக்காக நிறையவே ரிசர்ச்சஸ் பண்ணியிருக்காரு. இவரோட ரிசர்ச் எல்லாம் ஒரு கட்டத்துல முடிவு வந்துச்சு. 1952 டான்ஸ்லரும் மரியா போன அதே இடத்துக்கு போய் சேர்றாரு. கடைசி வரையிலும் அவருக்கு மரியாவால உயிர் கொடுக்க முடியல அப்படின்னாலும் மரியா போன இடத்துக்கே அவரும் போய் சேர்ந்துடுறாரு. இந்த விஷயம் புளோரிடா மக்கள் கிட்ட ரொம்பவே பிரபலம். ஒருதலை காதலுக்காக ஒருத்தர் எந்த அளவுக்கு பண்ண முடியுமா, இப்படியெல்லாம் வாழ முடியுமா, அதுவும் 7 வருஷம் ஒரு பணத்து கூட யாராவது இருக்க முடியுமா, ரொம்பவே ஆச்சரியப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவை உண்மையா லவ் பண்ற எல்லாருக்கும் நான் டெடிகேட் பண்றேன்.